ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புத்தம்புது சமையல். இன்னைக்கு நாம ஓமவல்லியில் ஒரு வெஜிடபிள் ஸ்டஃபிங் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஓமவல்லினா என்னங்கிறத பார்த்துடலாம். பாருங்கள், இது வந்து ஒரு சின்ன செடி வகை தாவரம், எல்லா வீடுகளையும் நார்மலாக வளர்க்குறோம் நாம. இந்த இலையிலேருந்து கிடைக்கிற சாறு வச்சு தேன் கலந்து சளிக்கு பசங்களுக்கு கொடுத்துக்கிறாங்க. சளி, இருமல், ட்ரை காஃப் எல்லாத்தையும் க்யூர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த லீஃபுக்கு இருக்குது. இந்த லீஃபில் இருந்து கிடைக்கிற ஜூஸை வச்சு நம்ம இந்த ரெசிபியை செய்ய போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு உருளைக்கிழங்கு, கொஞ்சம் கேரட், ஒரு பெல்லாரி, இஞ்சி பூண்டு, கறிவேப்பிலை எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஒரு கப் அளவு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக மிளகாத்தூள், மிளகுத்தூள், மஞ்சள், பெருஞ்சீரகம், அப்புறம் தனியா. இப்போ உருளைக்கிழங்கு இதெல்லாம் துருவி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் மீதி இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இலையை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு தவாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் பெருஞ்சீரகத்தை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்டும், அது வதங்கிறதுக்காக அதோட கொஞ்சம் மஞ்சள் தூளும் உப்புத்தூளும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்க விடுங்க. இது நல்லா வதங்கட்டும். நம்ம அடுத்ததாக சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட பச்சை வாசனை போகிறதுக்காக கொஞ்சம் நல்லாவே வதக்கிக்கலாம். அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம துருவி வச்சுருக்கிற கேரட்டு அப்புறம் உருளைக்கிழங்க இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துருக்கிறேன். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலாவோடு இது நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இது ஒரு 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் ஆகும் குக் ஆகிறதுக்கு. நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இதில் வந்து பெப்பர் பவுடரை ஃபஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தால சில்லி பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நம்ம தனியா பவுடரை இதோடு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி இதை ஆற விட்டுடலாம். இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. நல்லா வதக்கி எல்லாம் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற விட்டுடலாம். இந்த க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க இலையை இந்த மாதிரி உடச்சி போட்டு சின்ன மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக சட்னிக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அரைச்சி எடுத்து வச்ச மிக்ஸை அரிப்பில் வச்சு அரைச்சி நல்லா அந்த வாட்டரை மட்டும், நீங்கள் ஜூஸை மட்டும் தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த லீஃபை வந்து நல்லா மிக்ஸியில் அரைக்கும் போது 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ நமக்கு அந்த இலையில் இருக்க ஜூஸும் இந்த தண்ணியும் சேர்ந்து 1 கப் அளவு ஜூஸ் கிடைக்கும். இந்த ஜூஸை வந்து இந்த மாதிரி அடுப்பில் விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அதோட 1 ஸ்பூன் ஆயிலும் கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ கொதிக்கி நல்லா கொதி வர்றப்ப நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசி மாவை இதோட ஆட் பண்ணி நல்லா அந்த மாதிரி கிளறி விடுங்க. அது நல்லா வேகட்டும். நீங்கள் கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி பண்ணுற மாதிரியே தான், அதே மெத்தடு தான். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. மாவு நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிதமான சூடு இருக்கிறப்பவே நீங்கள் கையில் நல்லா எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி மாவை நல்லா சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. மேலே 1 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி இது ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கையில் கொஞ்சம் 1 ட்ராப் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு பால் ஷேப்பில் மாவு எடுத்து இந்த மாதிரி நல்லா கொழுக்கட்டைக்கு பரப்புகிற மாதிரி நல்லா தின்னாக கையெல்லாம் அழுத்தி இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு அதோட மிடியில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா 1 ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த டிப்ஸை, இந்த டிப்பை எல்லாத்தையும் நல்லா ஃபோல்ட் பண்ணி நல்லா ஸ்பெரிக்கல் ஷேப்பில் வர மாதிரி ரவுண்டாக பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், கையில் வச்சு அழுத்தி பால் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிவிட்டு கையை வச்சு இந்த மாதிரி வடை மாதிரி அழுத்தி விடுங்க. தட்டையாக அழகாக க்ரீனிஷாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கலரிங் ஏஜென்ட் ஆட் பண்ணாமலே நேச்சர் கலர்லேயே நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ தவா அடுப்பில் வச்சுட்டு 1-2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் இதை ஒன்று ஒன்றா அதில் பரத்திக்கலாம்.
நார்மலாக வந்து இந்த மாதிரி மெடிசினல் பிளான்டில் நீங்கள் பசங்களுக்கு ஏதாச்சும் சிரப்பு இந்த மாதிரி தான் ரெடி பண்ணி கொடுப்பீங்க. இந்த மாதிரி ஃபுட்டு ஐட்டங்களில் நம்ம இதாக சேர்க்குறதே இல்லை. இந்த மாதிரி ஃபுட் ஐட்டங்களை சேர்த்து சாப்பிடும்போது அதோட மெடிசினல் எஃபெக்டும் கிடைக்கும், பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, உங்களுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி செஞ்ச மாதிரி இருக்கும். இது ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் மார்னிங் டிஃபனுக்கு கூட இதை ரெடி பண்ணி கொடுக்கலாம். இப்போ இந்த அவுட்டர் லேயரில் வந்து காரம் உப்பு ரெண்டுமே கலந்துருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உள்ளே ஸ்பைஸியாக இருக்கும், வெளியும் ஸ்பைஸியாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இலையில் இயற்கையாகவே ஒரு காரத்தன்மையும் உப்புத்தன்மையும் இருக்குது. அந்த காரமும் உப்பும் சேர்ந்து இதுக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டை கொடுக்கும். நீங்கள் வந்து அந்த கொழுக்கட்டை மாவு மாதிரி மிக்ஸ் பண்ணுறீங்க பாருங்கள், அந்த மாவை அப்படியே கூட அடை மாதிரி தட்டி ரோஸ்ட் பண்ணி கூட கொடுக்கலாம். பட் உள்ளடி இந்த மாதிரி ஸ்டஃபிங் வைக்கும்போது இன்னும் விரும்பி சாப்பிடுவாங்க. வெளியே ஒரு கண்டென்ட்டு, உள்ளே இன்னும் ஸ்பைஸியாக அப்படிங்கும்போது ரொம்ப விரும்பி எல்லாருமே சாப்பிடுவாங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க கொஞ்சம் வேலை ஜாஸ்தி தான், பட்டு வித்தியாசமான ஐட்டம் பாருங்கள். இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துடலாங்க. அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இதை நீங்கள் ரோஸ்ட் பண்ணுங்கள். அப்போந்தான் கறியாமல் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வரும். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதுங்க. தேங்க்யூ.